ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் தேதி சர்வரி ஆண்டு ஆடி பதினெட்டாம் நாள் ஆடிப்பெருக்கு இன்றைக்கி இந்த ஆடிப்பெருக்குன்றது விசேஷம் இந்த திருச்சி அம்மா மண்டபம் ராமேஸ்வரம் அங்கே இருக்கிற அதுக்கப்புறம் இந்த சென்னை இது மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் இந்த ஆடிப்பெருக்கு ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க அது குடும்பத்திற்கு நல்லது என்று சொல்லப்படுகிற ஆண்கள் பெண்கள் செய்கின்ற ஒரு பூஜைன்னு சொல்லலாம் அதுவும் அந்த திருச்சி பக்கத்தில் இருக்கிற காவேரி ஆற்றங்கரையில் காவேரி நீராடிட்டு இந்த ஆடிப்பெருக்கு கொண்டாடுவது என்பது மிகப்பெரிய விசேஷம் குடும்பத்திற்கு நன்மையை தருகின்ற ஆடிப்பெருக்கு உலகத்திற்கு நன்மையை தரப்போகின்ற ஆடு பெருக்கும் இதுதான் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை ராகுகாலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சந்திராஷ்டமம் ரிஷபராசிக்கு கிரக நிலைகளின் நிலவரம் மிதுனத்தில் ராகு சுக்ரன் கடகத்தில் சூரியன் புதன் தனுசில் கேது குரு சனி சந்திரன் மீனத்தில் செவ்வாய் இன்றைய ராசி பலன்களை காணலாம் ராசி அன்பர்கள் நண்பர்களின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும் புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சற்று தாமதத்துடன் செயல்படுவது சால சிறந்தது கிடைக்க வேண்டிய பொருள் உங்களிடம் வந்து சேரும் இளைய உடன்பிறப்புகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஒன்பது அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள் அகலும் ரிஷபராசி என்பர்கள் இந்த உத்தியோகம் சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குண்டான பிணக்குகள் நீங்கும் வாக்குறுதிகள் கொடுப்பது இந்த ஜாமீன் கையெழுத்து போடுவதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கணும் ரிஷபராசிக்காரர்கள் எதிர்பாராத சில செயல்பாடுகளின் மூலம் பயணங்கள் மேல் மேற்கொள்வதற்கான சூழல்கள் அமையும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் மூன்று கிருத்திகை ரோகிணி மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குறுதிகளை தவிர்க்கின்ற நாள் ராசி அன்பர்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் உங்களின் மீதான கருத்துக்கள் மாறுபடும் பேச்சை குறைச்சிக்கிறது ரொம்ப சாலச்சிறந்தது ஆரோக்கியம் சம்பந்தமான செயல்பாடுகளில் கவனம் தேவை கலைநுட்பமான சிந்தனைகள் அதிகரிக்கும் சில மறைமுக செயல்பாடுகள் பற்றிய விழிப்புணர்வுகள் சூழல் புரிந்து கொள்வதற்காக அமையும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் இரண்டு மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கின்ற நல்ல நாள் கடகராசி அன்பர்கள் புதிய மனை தொடர்பான செயல்பாடுகளால் அலைச்சல்கள் உண்டாகும் உறவினர்களிடத்தில் கருத்துக்களை பரிமாறும்போது கவனம் வேண்டும் சபை தொடர்பான பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் அமையும் யாராவது எதனாவது பேசினாங்கன்னா அமைதியாக போகிறது மிகவும் சாலச்சிறந்தது மனதில் சில கசப்பான சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக தென்படுகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் ஒன்று புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகுகின்ற நாள் சிம்மராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கின்ற நல்ல நாளாக தென்படுகிறது தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது சால சிறந்தது தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் மற்றும் எண்ணங்களின் மூலம் லாபமடைவீர்கள் மூத்த உடன்பிறப்புகளிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் ஆதரவான சூழ்நிலைகள் அமையும் இணையம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ ஹைக்கு போடுற நேரம் எங்கள் சார் எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றீங்க சில பேருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஏழு மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு கிடைக்கின்ற நாள் கன்னியாராசி அன்பர்கள் சுய தொழில் புரிவோர்க்கு தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தந்தை வழியில் வரப்போகிற சொத்துக்கள் உங்களை வந்து சேரும் மாணவர்களுக்கு தொழிற்கல்வி சார்ந்த படிப்புகள் நன்மைகளை தரும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் நான்கு உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள் துலாம் ராசி என்பர்கள் சிந்தனைகள் மற்றும் செயல்பாடுகளில் மாற்றங்கள் உண்டாகும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சினைகளுக்கு பெரியோர்களின் ஆதரவுகளால் தீர்வு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற ஒரு நல்ல நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் எட்டு சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கும் விருச்சிகராசி அன்பர்கள் நண்பர்களிடம் கருத்துக்களை பரிமாறுகிற பொழுது சிந்தித்து செயல்பட வேண்டும் தம்பதிகளுக்குள் சிறு சிறு வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும் வர்த்தகம் தொடர்பான பணிகளின் மூலம் அலைச்சல்கள் உண்டாகும் திறமையை வெளிப்படுத்துவதற்கான எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் சாதகமாக அமையும் விருச்சிகராசி அன்பர்கள் மெளனமாக இருப்பது சால சிறந்தது அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஐந்து விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுகின்ற ஒரு நல்ல நாள் தனுசு ராசி அன்பர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களின் மூலம் ஆதரவான சூழல் கிடைக்கப் பெறுவீர்கள் மூத்த உடன்பிறப்புகளின் மூலம் நற்செய்திகள் கிடைக்கும் தொலைந்து போன சில பொருட்கள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல நாள் மக்கள் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு சில நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இன்னும் டுவெண்ட்டி எயிட் டேஸ் தான் கவலை வேண்டாம் செப்டம்பர் ஒன்றுக்கு அப்புறம் ஃப்ரீ ஆகிடும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் மூன்று மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள் மகர ராசி அன்பர்கள் இலக்கியம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடியான சூழல்கள் உண்டாகும் அரசு தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள் அதாவது இந்த செப்டம்பர் வீக் அப்புறம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமான நாளாக தென்படுகிறது மகர ராசி அன்பர்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் நான்கு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிக அதிகரிக்கின்ற ஒரு நல்ல நாள் கும்பராசி அன்பர்கள் விவசாய பணிகளில் மூலம் மேன்மை உண்டாகும் தொழில் சார்ந்த துறையில் வளர்ச்சி ஏற்படும் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் பணம் வருகின்ற ஒரு நல்ல நாளாக தென்படுகிறது யாருக்கும் இந்த ஜாமீன் கையெழுத்தெல்லாம் நீங்கள் போடக்கூடாது போட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க அது மாதிரியான கிரக சூழ்நிலைகள் அமைந்து கொண்டிருக்கிறது உயர் அதிகாரிகளால் உத்தியோகத்தில் ஆதரவு அதிகரிக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் எட்டு அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மைகள் உண்டாகும் மீனராசி அன்பர்கள் பதவி உயர்விற்கான முயற்சிகள் மற்றும் அதற்கான சூழ்நிலைகள் சாதகமாக அமையும் இளைய உடன்பிறப்புகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மனதிற்கு பிடித்த அணிகலன்களை வாங்கி மகிழ்வீர்கள் வாகன பயணங்களில் சற்று நிதானத்துடன் செல்லவும் திடீர் செலவுகள் ஏற்படுகின்ற நாளாக தென்படுகிறது அதனால் மீனராசி அன்பர்கள் கவனம் தேவை அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் மூன்று பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் செயல்படுகின்ற ஒரு நல்ல நாள் வணக்கம்